ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டாப் 10 தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, அதே போல் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு 24ஆம் தேதி எக்ஸாம் நடந்துச்சு. இந்த COVID-19 அந்த ப்ராப்ளத்தினால வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதாமல் இருந்தீங்க, அதற்கான எக்ஸாமும் திரும்ப பண்ணுறாங்க. எக்ஸாம் எழுதுவாங்க 3400 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் நடத்துகிறாங்க. அந்த முழு தகவலையும் நம்ம பார்க்கலாம். இதுவரை நம்முடைய டிஎன்பிஎஸ்சி டாப் 10 தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, May 3rd பிறகு 10ஆம் வகுப்பு பொது தேர்வு அட்டவணை வெளியாகும் அமைச்சர் செங்கோட்டையன் அறிவிச்சிருக்காரு. இது தினமலர் நியூஸ் பேப்பர் அப்டேட் பண்ணியிருக்காங்க. சென்னை தமிழகத்தில் May 3rd பிறகு கொரோனா ஊரடங்கு உத்தரவு முடிவு வந்த பிறகு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கண்டிப்பாக நடைபெறும் என்று தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் உறுதிப்பட இன்று தெரிவித்துள்ளார். ஓகே, அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஊரடங்கு முடிவு பிறகு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள் திருத்தம் பணிகளை மேற்கொள்ளப்படும் செயல்படுத்தப்பட்டுள்ளது என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா தெரிவித்திருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா May 3rd பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அறிவிப்பாங்க. அதே போல் பின்னர் தேர்வு அட்டணை வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணவும் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை நடத்தும் போது சமூக இடைவெளிகளை இந்த ஊரடங்கு உத்தரவு முடிஞ்ச பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா கடைபிடிக்கப்படும். அதன் பிறகு 3400 மேற்பட்ட மாணவர்கள் மீண்டும் தேர்வு எழுத வாய்ப்பு. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொரோனா வைரஸ் தொற்று பரவல் வந்து பார்த்திங்கன்னா காரணமாக March 24th நடைபெறும் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் மாணவிகள் வந்து எழுத முடியல. 3400 பேர் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா படிக்காத மாணவர்கள் மாணவிகள் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கிடுங்க. ஏன்னா அஃபீஷியலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த தகவல் வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இம்பார்ட்டன்ட் விஷயம், யார் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3400 பேரில் வந்து பார்த்திங்கன்னா யார் எக்ஸாம் படிக்க எக்ஸாம் வந்து தவறி விட்டுறீங்களோ அவங்க படிக்க தொடங்கிடுங்க. +1 வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருவாங்க. ஓகே, இந்த தகவல் வந்து யூஸ் பண்ணிருக்கேன், யூஸ் பண்ணால் நம்ம கணக்கே ஷேர் பண்ணுங்கள். பை, சி யூ.